கேஎல்எம்மில் கொடுக்குற சிகிச்சை வழிமுறைகள் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது, ஒரு முழுமையான சிகிச்சைகள் எப்படி கொடுக்குறோன்னு சொன்னோம். அப்புறம் நம்ம ஒரு வித்தியாசமான அணுகுமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கிளையண்ட்டையுமே நம்ம வந்து ஒரு முழுமையாக அவங்கள வந்து ஒருங்கிணைத்து அவங்களோட அனுதினமும் அவங்களோட ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி அந்த குரூப்பில் அவங்களுடைய அன்றாட நிகழ்வுகளை வந்து பதிவு பண்ணி அந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய குறைகளை கண்டறிஞ்சு அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செஞ்சு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி ஒரு சர்வதேச அளவில் இன்றைக்கி நம்மளுடைய ஒரு முக்கியத்துவத்தை நம்ம பதிவு செஞ்சுருக்குறோம். ஸோ அதில் கூட உங்களுக்கு நான் சொன்னேன், இன்னும் கூட வித்தியாசம் ஒன்று இருக்குதுன்னு நான் சொன்னேன், கரெக்டுங்களா? அது என்ன வித்தியாசமாக இருக்குது நீங்கள் யோசிச்சிங்களா? கண்டுபிடிக்க முடிஞ்சுதா சொல்கிறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்னுடைய மருத்துவ குழுக்கிட்ட நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறதா இருப்பார், ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க, இல்லை ஒரு மந்த்லி சேலரிடாக இருப்பாங்க, ரொம்ப மார்க்கெட்டிங் ஃபீல்டில் டஃப்பாக இருப்பாங்க, ரொம்ப ஃபீல் விசிட் போவாங்க. இப்போது நம்மக்கிட்ட வர கிளையண்ட் ஒரே மாதிரி கிடையாது இல்லைங்களா? ஸோ ஒரு மென்னாக இருக்கட்டும், ஒரு விமனாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள பல பிரச்சனைகளோடு வருவாங்க. இப்போ சில பேர் வந்து எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண போகிறோம், அந்த கஸ்டமைசேஷன் இருக்குது இல்லைங்களா? நான் தான் அதை வந்து இந்த மெடிக்கல்ஸ் எங்களோட டீம் டாக்டர்ஸ்க்கு சொல்லுவேன், நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு பொதுவான அட்வைஸை கொடுத்துறாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும், இவங்க ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்காங்களா, அவங்க அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிடுவாங்க, அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிட்றவங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து டயட்டை கொடுக்கணும் அது மாதிரி கொடுங்க. இவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கார், மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் மெடிசன்ஸை மிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரா, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். நைட் மெடிசன்ஸ் கொடுக்கறது ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு எதாவது பெட்டராக இருக்குமா? நைட்டில் மெடிசன்ஸை கண்டினியூ பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள், ஏன்னா அட்லீஸ்ட் நைட்லேயாவது ஒரு ரிமெம்பர் பண்ணி போட்டுக்கிட்டோம். சில பேர் இருப்பாங்க செல்ஃப் குக்கிங்கில் இருப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் வெளியே இருப்பாங்க, அவரே செல்ஃப் குக்கிங் பண்ணுவார். அப்போ அவருக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்பர் குக்கிங் பண்ணுற டயட்டை நீங்கள் கொடுக்க முடியுமா? முடியாது. அந்த பர்சனலைசேஷன், கஸ்டமைசேஷன், ஆன் இண்டிவிஜுவலைசேஷன், இது ரொம்ப 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 முக்கியங்க. இதை நான் என்னோடய டீமில் ரொம்ப அழுத்தமாக சொல்லுவேன். யோகாக்கா தனியாக கவுன்சிலிங் வர சொல்லுங்கள், டயட்டுக்கா தனியாக கவுன்சிலிங் வர சொல்லுங்கள், ஏன்னா இது வந்து சாதாரணமாக ஹேண்டில் பண்ணாதீங்க. லைஃப் ஸ்டைல் அண்ட் கவுன்சிலிங் தனியாக ஒரு கவுன்சிலிங் வர சொல்லுங்கள். இதோடைய முக்கியத்துவம் அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்க நேரம் செலவழித்து இங்கே வந்து பண்ணுறதோடைய பலன், நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட்டோடைய ரெஜிமில் வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் என்னுடைய கிளைண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து ஒரு யூனிக் கிளைண்ட்ஸ், ஒவ்வொருத்தரும் விஐபி, அவ்வளோதான், ஒவ்வொருத்தரும் விஐபி. ஏன்னா அவங்களுடைய ப்ராப்ளம் இஸ் இண்டிவிஜுவலைஸ்டு, நான் உங்களுக்கு ஒரு கஸ்டமைஸ் பண்ணணும், அவங்களோட பர்சனலைஸாக பார்க்கணும். அட்வைஸ் கொடுக்கறது ஈஸி, காலையில் மூணு இட்லி சாப்பிட்ருங்க, மதியம் வந்து அரை கப்பு ரைஸ் சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். ஆனால் அவர் செல்ஃப் குக்கிங்கில் இருக்கிறாருன்னு நினச்சிக்கோங்க, அவரால் ஒரு நாளைக்கு மூணு வேளை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட முடியுமா? இது ஒர்க் அவுட் ஆகுமா? சில பேரால் நான்வெஜ் மிஸ் அவுட்டே பண்ண முடியாதுவாங்க. அப்போ நான் எப்படி கொடுக்கணும்? சாப்பிடவே சாப்பிடாதுன்னு சொன்னால் என்னை ஃபாலோ பண்ணுவாரா? முடியாது. ஸோ இதுதான் ஏஎல்எம் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஷியல் அப்ரோச், இதுதான் ஏஎல்எம் உடைய சக்ஸஸ் உடைய பிஹைண்ட், இதுதான் நம்மளுடைய அப்ரோச், இதுதான் யூனிக்கான ஆஃப்